ஆத்மபிரியா மாணவர் மன்ற செயலாளர் அவர்கள் ஒலிம்பிக் ஜோதியினை நம்முடைய சிறப்பு விருந்தினரிடம் அனுமதி பெற்று ஒலிம்பிக் ஜோதியினை ஏற்றும் நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ நமது சிறப்பு விருந்தினர் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்துவிட்டார். தனி மனிதர்களிடமிருந்து மொத்த குழுக்களாக மாணவர்களுடைய ஒழுக்கத்தையும் குழு உணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த விளையாட்டுப் போட்டிகளில் ஒலிம்பிக் ஜோதி நிகழ்வானது ஒலிம்பிக் ஜோதியை சொல்லப்பட்டாக பத்மபிரியா அவர்கள் ஏந்தி இதோ வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் கொக்கோ, ஷட்டில், ரிங்பால், ராஞ்சல் போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தன்னுடைய பதக்கங்களை பெற்று சிறப்பித்துள்ளார். அவர் இப்போது தன்னுடைய ஒலிம்பிக் ஜோதியை ராக்கின் அவர்களிடம் கையளிக்கிறார். ராக்கின் அவர்கள் தன்னம்பிக்கையை எனும் ஒளி எப்போதும் சுழற்பிடட்டும் இந்த உலகத்தில் என்று சொல்லும் விதமாக இதோ இந்த ஒலிம்பிக் ஜோதியை எடுத்து வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் 5000 மீட்டர், 800 மீட்டர், ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால் போன்ற பல்வேறு போட்டிகளில் பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரி அளவிலும் பட்டங்களை பெற்றுள்ளார். இதோ அவர் அந்த ஒலிம்பிக் ஜோதியினை பிரியதர்ஷினி அவர்களிடம் கையளிக்கிறார். வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைக்கும் வெந்தை மனிதர் மாய்ந்து விட்டார் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப இதோ அந்த ஒலிம்பிக் ஜோதியினை பிரபாகரன் அவர்களிடம் கொடுக்கிறார். பிரபாகரன் அவர்கள் இந்த ஐஓஏ குமுளூரில் மாணவர் மன்ற செயலாளராக இருக்கக்கூடிய அந்த பிரபாகரன் அவர்கள் 5000 மீட்டர், 10000 மீட்டர், லாங் ஜம்ப், ரிலே, த்ரோபால் போன்றவற்றில் பல்வேறு பரிசுகளை பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரி அளவிலும் பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபாகரன் அவர்கள் மாணவர் மன்ற செயலாளர் இப்போது அந்த ஒலிம்பிக் ஜோதியினை மிக அருமையாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய சக மாணவர்களோடு இந்த ஒலிம்பிக் ஜோதியினை இந்த சிறப்பு விருந்தினரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த ஒலிம்பிக் ஜோதியானது இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினரை நோக்கி வந்து இந்த ஒலிம்பிக் ஜோதியானது இப்போது நம்முடைய ஒளி என்பது உலகம் முழுவதும் பரவக்கூடியது என்று சொல்லும் விதமாக இதோ ஒலிம்பிக் ஜோதியிலிருந்து இந்த ஒளி இப்போது பெரிய ஜுவாலையாக ஒளிபெற இருக்கிறது. இதோ அந்த நிகழ்வு உங்கள் முன்னே. மிகச்சிறப்பாக இந்த ஒலிம்பிக் ஜோதியானது ஜுவாலையாக இந்த உலகத்தை ஒளிபெறும் வண்ணம் இப்போது கையளிக்கப்பட்டிருக்கிறது.